Hi friends, welcome to Hifaya's recipes and vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு நோசிக்கா அக்வாரியம்க்கு வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான அக்வாரியம் பிரான்ஸ்ல. இங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் இந்த vlogல என் கூட டிராவல் பண்ணி வாங்க. இங்க இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த அக்வாரியம் ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டுலேயும் வந்து ரொம்ப ஃபேமஸான அக்வாரியம். இங்கே வந்து பெரிய டனல் இருக்குது, 18 meters இருக்குது. இப்போ அக்வாரியமோட பார்க்கிங்க்கு வந்தாச்சு. அக்வாரியம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச்சு. இது வந்து மார்னிங் டைம்ன்றதுனால எல்லாருமே வந்து வாக்கிங் அண்டு சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பீச்சும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த ஏரியாவே அவ்வளோ காமாக சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. நார்மலாகவே நம்ம பீச்சுக்கு போனால் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக ஃபீல் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப அமைதியான சூழலில் இருக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெறும் பேர்ட்ஸ் சத்தத்தோட அந்த இடமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து அக்வாரியம்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான ஃப்ளார்ஸ்லாம் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட ரேட்ஸ் வச்சுருந்தாங்க. இதுதான் இந்த அக்வாரியமோட என்ட்ரன்ஸ். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். போன உடனே நம்ம பேக்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறாங்க. செக்கிங்கை தாண்டி உள்ளே வந்தால் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே எந்த ஃபார்மேட் வேணாலும் நம்ம டிக்கெட் எடுக்கலாம். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. அண்ட் அதேமாரி இ டிக்கெட்ஸ் அண்ட் அங்கே போய் எடுக்கிற டிக்கெட்ஸுமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்ட்டு டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே என்டர் ஆனதுமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே நிறைய வேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இது தான். இங்கே உள்ளே போனதுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே அப்படியே ஃபார்வர்டாக போயிட்டுருக்கும் போது அங்கே வந்து ஒரு கேஜ் செட்டப் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஷார்க்கோட டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம டீப் சீல வந்து கேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த ஷார்க் வந்து நம்ம கிட்ட வர மாதிரி ஃபீல் ஆச்சு. இது வந்து ரொம்ப த்ரில்லாக சூப்பராக இருந்துச்சு இந்த டிஸ்பிளே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் அண்ட் ஜெல்லி ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.
தான் ஒரு ஃபிஷ் பார்த்தோம். இது வந்து ஃப்ளாஷ் லைட் ஃபிஷ். இது வந்து இந்த மாதிரி இருட்டில் பார்த்தீங்கன்னா இதோட கண் வந்து அவ்வளோ பிரைட்டாக மின்னுது. இங்கே பாருங்கள் அதோட கண் மட்டுமே எப்படி இருக்குதுன்னு. இந்த வந்து இந்த ரூமே வந்து அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும் போது ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. நம்ம டனலுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி வாட்டராக தான் இருந்துச்சு. நமக்கு மேலெல்லாம் அவ்வளோ ஃபிஷஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ரிங் ரே, ஷார்க், அப்புறம் நிறைய எக்கச்சக்க ஃபிஷஸ் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃபிஷஸ் இருக்குது பாருங்கள். முடிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சப்மெரின் செட்டப் வச்சுருந்தாங்க. சப்மெரின்குள்ளெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த விஷுவல் வந்து என்னதுன்னா நம்ம சப்மெரின்லேருந்து டீப் சீயை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் அங்கே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு விஷுவல் வச்சுருந்தாங்க. ஒரு வேலும் ஆக்டோபஸும் சண்டை போடுற மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் செட்டப் மாதிரி அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. தியேட்டரில் வந்து எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே வந்து தியேட்டரில் உட்காந்து பார்க்குற மாரி சீட்ஸும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த சீட்ஸில் உட்காந்துக்கிட்டு தியேட்டரில் நம்ம மூவி பார்க்குற மாதிரி இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. Thank you.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அக்வாரியமோட செட்டப்பு. நல்ல பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லைட்ஸ் அண்ட் கிளாஸஸ் வச்சு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் காட்டுறாங்க. இதுதான் அந்த பெரிய ஃபிஷ் டேங்க்கு. இங்கே தான் எல்லா ஃபிஷஸுமே இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் லைட்ஸ்லாம் நிறைய செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாரி வச்சு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் காட்டுறாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ளைட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ள ஃப்ளைட்ஸில் வந்து எப்படி சீட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி சீட்ஸ்லாம் வச்சு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்லேருந்து கீழே பார்த்தா எப்படி ஒரு வியூ கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே டஸ்ட் மாதிரியே இருந்துச்சு தண்ணியில். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இது வந்து அப்படியே ஸ்னேக் மாதிரி வந்து மண்ணுலேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக மண்ணுலேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அப்படியே வெளியில் வந்து இதுமாரி உக்காந்துருச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு இதை பார்க்குறேன். அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவெல்லாம் சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பாய்.